வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் தலைப்பு பார்த்துருப்பீங்க, கூலிக்காரன் பொழுது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். கூலிக்காரன் பொழுது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி கூட இருக்கிறது, அதாவது கூத்தாடி வந்து கிழக்கே பார்ப்பான், கூலிக்காரன் மேற்கே பார்ப்பான்னு சொல்லி ஒரு பழமொழி. அது என்ன அப்படின்னா, இந்த கூத்தடிக்கிறவர்கள், இந்த கூத்தாடுகிறவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க எப்போ விடியும், நான் வீட்டுக்கு போயிடலாம், நம்முடைய வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி போவாங்க. ஆனால் கூலிக்காரன் வந்து மேற்கே பார்ப்பாங்க, அப்படின்னா எப்போது வந்து இருட்டாகும், நம்ம வீட்டுக்கு போகணும், மாலை பொழுது எப்போ முடியும், வீட்டுக்கு போகணும்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ அந்த ரெண்டு பொழுது நமக்கு தெரிந்தது, ரெண்டு பொழுது இருக்குது. ஒன்று வந்து கூலிக்காரன் பொழுது, இன்னொன்று வந்து முதலாளி பொழுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கூலிக்காரன் பொழுது அப்படின்னா என்ன அப்படின்னா, அதிகமாக மழைக்காலங்களில் தான் அந்த டைம். மொத்தத்துக்கு ஒரு 6 மாதம் கூலிக்காரன் பொழுது, 1 மாதம் முதலாளி பொழுது இருக்குன்னு நினைக்கிறேன். இது இந்த கூலிக்காரன் பொழுதில் வந்து எப்படி அப்படின்னா, சீக்கிரமாக வந்து இருட்டாயிடும். அது வந்து மழைக்காலம் தான் அதிகமாக வரும், சீக்கிரமாக இருட்டாயிடும். அப்போ இருட்டாயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க, ஒரு 6 மணிக்கெலாம் இருட்டாயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அது வந்து கூலிக்காரன் பொழுது. அப்போ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவாங்க, இருட்டாயிடுச்சுல அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியும், வேலை பார்க்க முடியாது அப்படின்ட்டு போயிடுவாங்க. முதலாளி பொழுது அப்படின்னு சொல்லி போனால், 7 மணி ஆனாலுமே இருட்டாகாது, வெயில் அடிச்சுக்கிட்டு வெளிச்சமாக இருக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, என்ன என்ன இருட்டே ஆகலாம், அதுக்குள்ளே கிளம்புறீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து முதலாளி பொழுது சொல்லுவாங்க. அப்படி இருந்தும் ஒரு சிலர் டயத்தை பார்ப்பா, 6 மணி ஆச்சு நான் கிளம்புறேன்னு போகிறவங்க இருக்காங்க. ஒரு சிலர் இன்னும் இருட்டாகல, கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அதிகமாக வந்து இந்த முதலாளி பொழுது அப்படின்னாவே 7 மணிக்கு மேலே தான் இருட்டாகும். அப்போ வந்து டைமிங் அவங்க டைம், அது வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்து தான் ஆக வேண்டியிருக்கும், அந்த டைம் வந்து அவங்க டைம். இதே வந்து கூலிக்கார பொழுது அப்படின்னா இருட்டாயிரும், இருட்டாயிருச்சுன்னா அடுத்து என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இருந்து ஒரு சில இடங்களில் லைட்டை வச்சு வேலை பார்க்குறதும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு மத்தியில் ஷேர் பண்ணுறேன். அதனால் ரெண்டு பொழுது, ஒன்று கூலிக்காரன் பொழுது, இன்னொன்று முதலாளி பொழுதுன்னு சொல்லுவாங்க. இந்த கூலிக்காரன் பொழுதுங்கிறது வந்து மழைக்காலங்களில் தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை நேரங்களில் சீக்கிரமாக இருட்டாயிடும், இருட்டிக்கிட்டு வரும் சீக்கிரமாக, அதனால் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு மழை வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பொழுதும் அடைய போகுது, சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்னு சொல்லி போவாங்க. அதனால் வந்து அது வந்து கூலிக்காரன் பொழுது. முதலாளி பொழுதுன்னு சொன்னால் இருட்டே ஆகாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே தான் அந்த இருட்டாகுது. அப்போ என்ன செய்வோம், இன்னும் வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க, இன்னும் வேலை பார்க்குறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பயன்படுத்திக்கிடுவாங்க. மற்ற நேரங்களில் கூலிக்காரன் பாருப்பா, 5 மணியான என்ன, 6 மணி தான் அவங்க டைமாக இருந்தாலும், 5 மணியில் இருட்டாயிருச்சுன்னு என்ன செய்ய முடியும், இருட்டாயிருச்சுப்பா நாங்கள் என்ன செய்ய, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லி போவாங்க. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், வேறு ஏதாவது இருந்தால் கூட சொல்லுங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Thank you. Thanks for watching.